வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன். சஜித், முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் நெருக்கடி நிலை தொடர்பில் பொறுப்பு வாய்ந்தவர்கள் பதிலளிக்க தவறுகின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விசனம். மின்வெட்டு காரணமாக உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என ஜோசப் ஸ்டாலின் தெரிவிப்பு. நுவரெலியாவில் எரிபொருள் நிலையங்களை சூழ நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து காத்திருப்பு. மத்திய அரசாங்கமும் மாகாண சபைகளும் ஒரே அரச கொள்கையில் செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தல். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் அரசியல் கைதிகள் மூவர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில். இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களுக்கு எதிராக கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டம். உக்ரைனுக்கு தற்காப்பு ஆயுதங்களை தொடர்ந்து வழங்க தயார் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை நமது வாழ்க்கை, நமது கடமை. டெங்கு தொலையை அழித்தளிக்க ஒன்றாய் இணைவோம். நாட்டின் நெருக்கடி நிலை தொடர்பில் பொறுப்பு வாய்ந்தவர்கள் பதிலளிக்க தவறுகின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் இல்லை, மின்சாரம் இல்லை, எரிவாயு இல்லை, முழு நாடும் பேரழிவை எதிர்கொண்டுள்ளது. இவற்றுக்கு பதிலளிக்க வேண்டியவர்கள் இதுவரை பதிலளிக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்பட்ட ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மின்வெட்டு மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக நாட்டில் பாரிய பிரச்சனைகள் தற்போது எழுந்துள்ளது. நாட்டில் டொலர் இல்லை, மின்சாரம் இல்லை, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, பால்மாவை பெற்றுக்கொள்ள நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியுள்ளது. பாரிய சமூக பிரச்சனையொன்று ஏற்பட்டுள்ளது. வழிச்சீராக்கி பொருத்தப்பட்ட சபையில் நாம் இருப்பதால் அந்த பிரச்சனைகள் நமக்கு பெரிதாக தெரியாது இருக்கலாம். பரீட்சை நடைபெறும் போது மின்வெட்டு அமுல்படுத்தப்படாது என எரிசக்தி அமைச்சர் வாக்குறுதி அளித்திருந்தார். நாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது மூன்றாவது முறையாக மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டால் அரசாங்கம் வீட்டுக்கு செல்ல நேரிடும் என எதிர்க்கட்சி கூறியது. முதலாவது தடவை மின்வெட்டை அமுல்படுத்தினால் மின்சார சபையின் தலைவர் வீட்டுக்கு செல்ல வேண்டும். இரண்டாவது முறை மின்வெட்டு ஏற்படும் போது விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரும், மூன்றாவது முறை மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் போது அரசாங்கமும் பதவி விலக வேண்டுமென்று அப்போதைய எதிர்க்கட்சி கூறியது. இந்நிலையில் இன்று என்ன நேர்ந்துள்ளது? நாட்டின் நிதி நெருக்கடி தொடர்பிலும் டொலர் தட்டுப்பாடு தொடர்பிலும் நிதி அமைச்சரிடம் எழுப்பிய கேள்விகளுக்கு இதுவரை பதிலில்லை. உண்மையில் இது நகைச்சுவைக்குரிய விடயமாக உள்ளது. மற்றொரு காரணத்தையும் கூற வேண்டியுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசகரவிற்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. எனவே அவருக்கு பாதுகாப்பை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். වතාවක් විදුලිය කැපුවොත් ආණ්ඩුව ගෙදර යන්න ඕනේ කියලා. පළවෙනි වතාවේ කැපුවොත් සභාපති ගෙදර යන්න ඕන. දෙවෙනි වතාවේ කැපුවොත් ඇමතිවරයා ගෙදර යන්න ඕන. තුන්වෙනි වතාවේ කැපුවොත් ආණ්ඩුව ගෙදර යන්න. நாட்டில் பாரிய நிதி நெருக்கடி காணப்படுவதாக கூறுவதில் உண்மை உள்ளது. எனினும் இது எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியிலேயே நாட்டில் நிதி நெருக்கடி ஆரம்பித்தது என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2007, 2008, 2009 ஆண்டு ஆகும்போது உலகில் நிதி நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, உணவு நெருக்கடியுடன் யுத்தத்தையும் எதிர்கொண்டோம். 2009 ஆண்டாகும்போது யுத்தத்தை நிறைவிற்கு கொண்டு வந்தோம். நாட்டின் பொருளாதாரம் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்திருந்தது. 2010 எமது நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியானது 107% காணப்பட்டது. அதன் பின்பு 8.04% அதிகரித்தது. 2012 9.1% அதிகரித்தது. 2010 பொருளாதார அபிவிருத்தி சற்று குறைவடைந்தது. அதன் பின்பு 7.1% காணப்பட்டது. 2015 7.1% காணப்பட்டது. இந்த காலப்பகுதியே நாட்டின் பொருளாதாரம் மிக வேகமாக அதிகரித்த காலமாகும். 118% காணப்பட்ட நாட்டின் வறுமை நிலையானது 10% குறைவந்தது. 122% காணப்பட்ட வேலைவாய்ப்பின்மை பிரச்சினை 4% குறைவடைந்தது. இதன் காரணமாக தெற்காசியாவில் மிகவும் வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் நாடாக எமது நாடு மதிப்பிடப்பட்டது. 2012 மிக வேகமாக வளர்ச்சியடைந்த நாடுகளில் இரண்டாவது இடத்திற்கு நாம் முன்னேறினோம். 2015 பின்னர் என்ன நடந்தது?
எமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வீதம் 5.4% அதன் பின்னர் 4.3% 3.6% 2.3% எமது நாடு வீழ்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது. இதுவே நாடு வீழ்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கான ஆரம்பம். மேரட்டே ரக்யா வியுக்திய 122 வகை திம்பேக 104 மே தக்குணு ஆசியாவே அப்பி வேகேம் சங்கர்தனே வின ரட்ட பாவட்ட பாத்துமா. எரிபொருள் விலையை அதிகரிக்காமல் இருப்பதற்கு நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக வலுசக்தி அமைச்சர் உதயகம்மன் பில தெரிவித்துள்ளார். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி இந்திய நிறுவனமானது எரிபொருள் விலையை அதிகரித்தது. இந்நிலையில் பாரிய எரிபொருள் விலை அதிகரிப்பை எரிபொருள் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தொடர்ச்சியாக கூறி வருகின்றார். இதன் காரணமாக அநேகமான எரிபொருள் நிலையங்கள் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக வைத்து எரிபொருளை பதுக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றன. இதன் காரணமாகவே நாட்டில் பல்வேறு எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இறுதியாக நாம் டிசம்பர் 20ஆம் தேதி எரிபொருள் விலையை அதிகரித்தோம். அன்றைய தினமே பிராண்ட் மசகு எண்ணெயின் விலை $72 காணப்பட்டது. நேற்றைய தினம் $99 வரை விலை அதிகரித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா மோதலின் தீவிரத்தன்மை காரணமாக இன்றைய தினம் அநேகமாக $100 வரை விலை அதிகரிக்கலாம். December 20 முதல் நேற்று வரை 138 வீதத்தால் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளது. எனினும் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிப்பை நாம் மேற்கொள்ளவில்லை. நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தின் போது நீண்ட கலந்துரையாடலை மேற்கொண்டு எரிபொருள் விலை அதிகரிப்பை மேற்கொள்ளாதிருப்பதற்கான தீர்மானத்திற்கு வந்தோம். தெற்காசியாவை எடுத்துக்கொண்டால் இலங்கையில் மட்டுமே எரிபொருள் விலை குறைந்து காணப்படுகின்றது. தற்போதைய விலை நிலவரத்திற்கு அமைவாக ஒரு மாதத்திற்கு $500 மில்லியன் எரிபொருள் இறக்குமதிக்காக ஒதுக்கப்படுகின்றது. எமது மாதாந்த ஏற்றுமதி வருமானமானது $10 மில்லியன் ஆகும். அவ்வாறு பார்க்கும்போது எமது ஏற்றுமதி வருமானத்தில் 50% எரிபொருள் இறக்குமதிக்காக செலவிடப்படுகின்றது. மே மோதே தக்குணு ஆசியாவே அடும தெல் மில தேனே லங்காவே இந்தியாவே டீசல் மில லங்காட்ட வட ஏக புத்கல ஆதாயம் அடு இந்தியாவே டீசல் மில லங்காவே மில்ட வட தெகுணேக்கட்ட வட வெடி. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை காலப்பகுதியில் மின்வெட்டை தவிர்ப்பதற்கு அரசாங்கம் பகிரத பிரயத்தனத்தில் ஈடுபட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சையின் போது மின்வெட்டை தவிர்ப்பது தொடர்பாக பரீட்சைகள் ஆணையாளர் மற்றும் கல்வி அமைச்சு மின்சார சபை மற்றும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஆகியோருடன் நேற்றிரவு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாகவும் கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று ரணில் விக்ரமசிங்கே எம்பி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இந்த விடயத்தை கல்வி அமைச்சர் வெளிப்படுத்தினார். மேக நவத்த கண்ணு புல்லுவான் பஸ்ஸை இந்த வேணுக்கா இட்ட பஸ்ஸை வதுவா கண்ணு கரு கத்தானாக்கு தூமணி பகமே துமார் மாங்க இஸ்தித்து வந்தேனோ ஈயே ராத்திரியமே பிலிமந்த சாக்கச்சா வக்கர்லா. எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கான நீண்டகால கடன் வசதியை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் எண்ணெய் உற்பத்தியில் ஈடுபடுகின்ற நாடுகளின் தூதுவர்களை அரசாங்கம் சந்திக்க உள்ளதாக அமைச்சர் உதயகம்மன் பில தெரிவித்துள்ளார். எதிர்வரும் March இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளதாக அமைச்சர் உதயகம்மன் பில நாடாளுமன்றில் தெரிவித்தார். ரஷ்ய உக்ரைன் பதட்டத்தின் மத்தியில் எண்ணெய் விலை $115 வரையில் அதிகரிக்க இருப்பதாகவும் தற்போது டாலர் தட்டுப்பாட்டில் உள்ள இலங்கை இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் வழங்கிய வலுசக்தி அமைச்சர் உதயகம்மன் பில தற்போதைய சூழ்நிலையில் எரிபொருளை நாட்டிற்கு கொண்டு வருவது சவாலானது என்பதை ஒப்புக்கொள்வதாக தெரிவித்தார். March நடுப்பகுதி அளவில் எண்ணெய் விலை $100 அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதும் தற்போதே அந்த நிலைமை ஏற்பட்டுவிட்டது. March நடுப்பகுதியாகும் போது எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $115 வரையில் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் இதுவரையில் இலங்கைக்கு பிரவேசித்த எண்ணெய் கப்பல்கள் அவையும் திருப்பி அனுப்பப்படவில்லை. வலுசக்தி அமைச்சர் என்ற வகையில் எண்ணெய் கப்பல்களை நாட்டிற்கு வரவழைக்க மட்டுமே முடியும். அவற்றிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கான டாலரை அரசாங்கமே வழங்க வேண்டும். அதே நேரம் எதிர்வரும் March எரிபொருள் உற்பத்தியில் ஈடுபடுகின்ற நாடுகளின் தூதுவர்களை சந்தித்து நீண்டகால கடன் வசதியை பெற்றுக் கொள்வது தொடர்பாக கலந்துரையாடப்பட உள்ளது என அமைச்சர் உதயகம்மன் பில தெரிவித்துள்ளார். டாலர் 100ට වඩා අපිට ගෙවන්නේ බැරලයකට හිටපු කරු අග්‍රාමාත්‍යතුමායි තාම නිවරදී ලෝක වෙළඳ පොලේ අකණ්ඩ මිල වැඩිවීමක් අපි බලාපොරොත්තු වෙනවා.
நாட்டில் கடந்த காலங்களில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு இருந்து வந்தது. என்றாலும் தற்போது அந்த நிலைமை குறைவடைந்துள்ளது. அதேபோன்று சிமெண்ட் மற்றும் பால்மாவிற்கு இருக்கும் தட்டுப்பாட்டை குறைப்பதற்கு விரைவில் நடவடிக்கை எடுப்போம் என இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர் ரோஹண பண்டார நாட்டில் எரிபொருள் மற்றும் சிமெண்டிற்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக சிமெண்ட் மூடை கறுப்பு சந்தையில் பாரிய விலை அதிகரிப்பிற்கு செய்யப்படுகின்றது. இதனை கட்டுப்படுத்த அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கை என்ன என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து உரையாற்றுகையிலேயே இராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார். அத்துடன் அம்பாந்தோட்டையில் சிமெண்ட் தொழிற்சாலை அடுத்த மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிக்கப்படுகின்றது. அதன் பிறகு அங்கிருந்து மாதத்திற்கு 3 மில்லியன் மூடை சிமெண்ட் சந்தைக்கு விநியோகிக்க எதிர்பார்க்கின்றோம் என்றும் இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண குறிப்பிட்டார். நாட்டில் அமைச்சரவை கூட்டு பொறுப்பு இன்மையால் நாட்டிற்கே பாதிப்பு என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரன் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது இவ்வாறு விமர்சித்தார். கூட்டு பொறுப்பு என்பது இம்மியளவும் இல்லை. பாராளுமன்ற ஜனநாயக சம்பிரதாயம் நிலவும் நாடுகளில் அமைச்சரவை கூட்டு பொறுப்பு பாரம்பரியமாக பேணப்பட்டு வரும் மரபாகும். ஆனால் அமைச்சரவை தீர்மானங்களை அமைச்சர்களே எதிர்க்கட்சியினரை விட மோசமாக விமர்சிக்கின்ற நிலைமை இன்று நாங்கள் காண்கின்றோம். அமைச்சரவை கூட்டங்களை திறந்த வழியில் நடத்துங்கள். அதனை மக்களுக்கும் தெரிய சமூக ஊடகங்கள் மூலம் ஒளிபரப்புங்கள். அப்போது தெரியும் யார் புரூட்டஸ் என்பது. இல்லையெனில் அன்று SWRD பண்டார் நாயக்கா கூறியது போன்று காலிமுக திடலில் நடத்துங்கள். மக்கள் கண்ணார கண்டு மகிழ்வார்கள். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, எமது நாடு மறுசீரமைக்க முடியாத, மீள கட்டியெழுப்ப முடியாத அதள பாதாளத்துக்குள் சென்று கொண்டிருக்கின்றது. உலக அரசியல் வரலாற்றில், பாராளுமன்ற ஜனநாயக வரலாற்றில் என்றும் காணாத அளவுக்கு அமைச்சர்களின் எண்ணிக்கை, இராஜாங்க அமைச்சர்களின் எண்ணிக்கை, செயலாளர்களின் எண்ணிக்கை, இவர்களது இணைப்பு செயலாளர்கள், ஆலோசகர்கள், பிரத்யேக உதவியாளர்கள் என்று அரச நிதி வீண் விரயமாகிக் கொண்டிருக்கின்றது. கட்சிக்காரர்களுக்கும் அமைச்சர்களது உறவினர்களுக்கும் ஓய்வு பெற்ற இராணுவ உயரதிகாரிகளுக்கும் பதவிகளும் ஹவுஸ்களும் வரப்பிரசாதங்களும் தந்து உல்லாசம் அனுபவிக்க தந்து நாட்டு மக்களை சொல்லொன்னா துயரத்திற்குள் தள்ளிவிட்டுள்ளது இந்த அரசு. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, ஆட்சி அமைத்த 2 வருட காலத்திற்குள் அமைச்சரவையில் எத்தனை தடவை மாற்றங்களை செய்துள்ளீர்கள்? உதை பந்தாட்ட பந்து கூட இந்த அளவிற்கு உதைகளை பட்டிருக்காது. பசில் ராஜபக்சவினை பாராளுமன்றத்திற்குள் கொண்டு வருவதற்கும் நிதி அமைச்சராக்குவதற்கும் எத்தனை பாடுபட்டீர்கள்? இதற்காக அமைச்சர் உதயகம்மன் பிள்ளை எவ்வாறு பலிக்கடவாக்கப்பட்டார்? அலாவுதீனின் அற்புத விளக்கோடு அதிசய பொருளாதார மாற்றங்களினை ஏற்படுத்துவார் என்று அவரை சுற்றி போதி சத்துவருக்கு ஒப்பான பிம்பத்தை ஏற்படுத்தினீர்கள். நடந்தது என்ன? நாட்டின் பொருளாதார பிரச்சினை நிதி அமைச்சரினால் கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு சென்றுவிட்டது. யாழ்ப்பாணம் தீவக பகுதி பெண்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்த நிலையில் அது குறித்து ஆளுநர் மன்னிப்பு கோர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த வடமாகாண ஆளுநர் நேற்றைய தினம் அவருடைய செய்தியொன்று ஊடகத்திலே வெளிவந்திருக்கின்றது. சொல்லியிருக்கின்றார், யாழ்ப்பாணம் தீவக பகுதியிலே இருக்கின்ற பெண்கள் சமூக விரோத செயல்பாடுகளிலே ஈடுபடுவதாக, அது வந்து ஒரு விபச்சாரம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதாக, அவர்களுடைய வறுமை காரணமாக அவ்வாறு ஈடுபடுவதாக, அது அவருக்கு அவமானம் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த தீவக பெண்களை, தீவக மக்களை அல்லது தமிழ் பெண்களை இழிவுபடுத்துகின்ற விதமாக அவர் கூறிய இந்த கருத்துக்களை நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றேன். இந்த அவர் ஒரு ஆளுநர், உண்மையிலே அவர் ஒரு மனச்சாட்சி உள்ளவராக இருந்தால் இன்று தமிழ் பெண்கள் வறுமை நிலைமைக்குள் இருப்பதற்கு மிக பிரதானமான காரணங்களில் ஒன்று, கடந்த யுத்த கால பகுதியிலே பல ஆயிரக்கணக்கான குடும்பத் தலைவர்கள் இராணுவத்தினராலும் துணை இராணுவ குழுவினராலும் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு அந்த இந்த இந்த பெண்களுடைய நெருக்கடி நிலைக்கு காரணமானவர்களுக்கு தொடர்பாக ஒரு விசாரணை நடத்த வேண்டும் என்று கோருவதற்கு முதுகெலும் இல்லாத ஒருவர், அந்த பெண்களுடைய நிலைமைகளுக்கு காரணம் என்ன என்பதை வந்து சுட்டிக்காட்டுவதற்கு முதுகெலும் இல்லாத ஒருவர் இவ்வாறான ஒரு கீழ்த்தரமான ஒரு கருத்தை கூறியிருப்பது என்பது முழு தமிழ் மக்களையும் அவமானப்படுத்தி அவர்களுடைய மனங்களை புண்படுத்தி
ஏற்படுத்தியிருக்கிறது மன்னிப்பு கூற வேண்டும். 1990 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25, 26, 27 திகதிகளில் மட்டும் டக்ளஸ் சிவானந்தா துணை ராணுவ குழு தலைவர் இருக்கத்தக்கதாக தீவக பகுதியிலே நடைபெற்ற ஒரு சுற்றி வளைப்பிலே வந்து 300 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், 69 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். இது தொடர்பாக எந்த விதமான விசாரணைகளும் இல்லை. இன்று வரைக்கும் அவர்கள் கௌரவ பதவிகளிலே வில உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆளுநருடைய இந்த செயல்பாட்டுக்கு நான் வன்மையான கண்டனத்தை தெரிவித்து அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு மாகாணத்தில் இருக்கக்கூடிய முன்பள்ளி ஆசிரியர்கள் 2800 பேர் இப்பொழுது நேத்திய தினம் தொடர்க்கம் முன்தினம் தொடர்க்கம் போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். தங்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்று கோரி அவர்களில் பெரும்பாலானவர்கள் கிட்டத்தட்ட ஆக குறைந்தது 5 வருடங்கள் வேலை செய்திருக்கிறார்கள், ஆக கூடுதலாக 38 வருடங்கள் வரை வேலை செய்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று வரை அவர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்படவில்லை. ஆனால் இந்த 38 வருடங்கள் கடமையாற்றியவர்கள் உட்பட இந்த முன்பள்ளி ஆசிரியர்களிடம் கல்வி கற்ற பிள்ளைகள் தான் இன்று இந்த சமூகத்திலே பொறியியலாளர்களாகவும் வைத்தியர்களாகவும் எஸ்எல்ஏ உத்தியோகத்தர்களாகவும் கணக்காளர்களாகவும் இன்னபிற துறைகளிலே வந்து நிபுணர்களாகவும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுடைய கைகளால் வளர்ந்த பிள்ளைகள் தான். அது இதில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பிள்ளைகள் கூட இந்த முன்பள்ளி ஆசிரியர்களிடம் கல்வி பயின்றவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆரம்பத்திலே வந்து அவர்கள் அந்த முளையிலேயே அத்திவரத்தை அவர்கள் சிறப்பாக இட்டதனால் தான் கடைசி பிற்காலத்திலே வந்து உயர்ந்த நிலைக்கு சமூகத்திலே வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளானது உடனடியாக அவர்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும். அத்தோடு அவர்களுடைய சம்பளம் உண்மையிலே வேதனைக்குரிய விடயம், இந்த 35 ஆண்டுகளாகவே வந்து அவர்கள் 3000 ரூபா சம்பளத்தோடு வேலை செய்தவர்கள் 13 ஆண்டிலிருந்து 6000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று இந்த நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடியிலே வந்து ஒரு நாள் செலவு 5000 ரூபா என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கிற பொழுது வந்து 6000 ரூபாவோடு எப்படி அவர்கள் ஒரு மாத சம்பளத்தை ஒரு மாத செலவை ஈடு செய்ய முடியும்? ஆகவே அவர்கள் குறைந்தது ஆக குறைந்தது அவர்களுக்கு 25000 ரூபா கொடுப்பன வழங்க உடனடியாக. நாடு முழுவதிலும் மின்சார தடை இன்று அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற செயற்பாடுகளிலும் மின்தடை பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. வழமையாக நாடாளுமன்றத்திற்கு செல்பவர்களை நாடாளுமன்றத்தின் நுழைவாயிலில் உள்ள சோதனை நிலையத்திலும் நாடாளுமன்ற கட்டட வளாகத்தில் உள்ள சோதனை நிலையத்திலும் சோதனை செய்ததன் பின்னரே உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படுவர். இந்த இரு சோதனை நிலையங்களிலும் நாடாளுமன்றத்திற்குள் அடுத்து செல்லப்படும் பொருள்கள் பைகள் உள்ளிட்டவை ஸ்கேன் இயந்திரத்தின் ஊடாக சோதனை செய்யப்படும். எவ்வாறாயினும் மின்தடை காரணமாக நாடாளுமன்றத்தின் நுழைவாயிலில் உள்ள சோதனை நிலையத்தின் ஸ்கேன் இயந்திரம் இயங்கவில்லை. இதனால் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள சோதனை நிலையத்தில் மாத்திரம் நாடாளுமன்றத்திற்குள் அடுத்து செல்லப்படும் பொருட்கள் ஸ்கேன் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மின்வெட்டு காரணமாக உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்திடம் முறையான திட்டமிடல் இன்மையால் மின்வெட்டு காரணமாக தற்போது பரீட்சை எழுதும் மாணவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இப்போது மின்சாரத்தை வெற்ற ஒரு சூழ்நிலை இருக்குது, உருவாகி இருக்குது. இப்போ எங்களுக்கு கல்வி பொதுச்சராகிற உயர்தர பரீட்சை நடக்குது. இந்த பரீட்சை முடிகிறது வந்து 5ஆம் திகதி. இப்போ மாணவர்கள் கற்பித்தல் படிக்கிறது டைமில் இப்படி மின்சார வெற்றதாக இருந்தால் அது எப்படி மாணவர்கள் கற்பித்தல் செய்கிறது? இது எங்களுக்கு தெரியும். கல்வி பொதுத்தராக உயர்தர பரீட்சை வந்து வாழ்க்கையில் ஒரு தீர்மானமான ஒரு எக்ஸாம். இது இந்த பரீட்சை தான் வாழ்க்கையை தீர்மானிக்குது. ஒரு மார்க்ஸ் கூட அதுக்கு முக்கியமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் அரசு இந்த மின்சாரம் வெற்றது செய்கிறது வந்து பிழையான ஒரு செயல்பாடு. 5ஆம் தேதி வரையும் இந்த பரீட்சை நடக்குது. அரசு இது சம்பந்தமாக விசேஷ கவனம் ஒன்று செலுத்த வேண்டும். இப்போ நாங்கள் நினைக்கிறோம், செல்லவங்க சொல்கிறாங்க இப்படி மின்சாரம் வெட்டினா பிரச்சனை இல்லை, நாங்களும் லாம்புகள் வச்சு தான் படித்தோம், அது பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு சொன்னோம். ஆனாலும் எங்களுக்கு தெரியும், லேப்டாப் டேப் எல்லாரும் வச்சு தான் படிக்க கற்பித்தல் நடக்குது. டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இதுகளுக்கான பாடநெறிகள் இருக்குது, இதுகளை பார்க்கணும், இதுகளை படிக்கணும். இந்த எலக்ட்ரானிக்ஸ் இதுகள் பொருட்களும் பாய்க்கப்படுது. இதனால் கல்வி அரசு இது சம்பந்தமாக விசேஷ கவனம் ஒன்று செலுத்தி இந்த மின்சாரம் வெட்டுறது 5ஆம் தேதி பரீட்சை முடியும் வரை கூட நிப்பாட்டணும். நாங்கள் 5ஆம் தேதிக்கு பிந்தி வெட்ட சொல்லியில் 5ஆம் தேதிக்கு பிந்தியும் மக்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பு. விசேஷமாக அரசு அந்த அரசு கொண்டு போகிற செயல்பாடுனால்தான் இது நடக்குது. அரசுக்கு முறையான ஒரு திட்டமில்லை,
அதை திட்டமில்லாத தன்மையால் தான் இந்த எல்லா பிரச்சனையும் வந்திருக்கு நாட்டில். அப்போ அதில் இந்த பாதிப்பு மக்களுக்கு, இது மக்களுக்கு பாதிப்பு, அப்பால் போயிட்டு மாணவர்களுக்கு இது பாதிக்கிறாள் இருந்தால் இது சம்மந்தமாக அரசு கவனம் செலுத்த வேண்டும், கவனம் செலுத்த உறுதியான ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் தான் நாங்கள் சொல்கிறோம். நுவரெலியாவில் எரிபொருள் நிலையங்களை சூழ நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. நாட்டில் எரிபொருளுக்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் நுவரெலியாவில் உள்ள எரிபொருள் நிலையங்களை சூழ வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதுடன் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வரிசை நீடிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். இதனால் நுவரெலியா பதுளை பிரதான வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. டீசலுக்காக நூற்றுக்கணக்கான நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருந்தன. எனினும் போதுமான டீசல் இருக்கவில்லை என்பதால் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்களுக்கும் சாரதிகளுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நுவரெலியாவிற்கு வெளி மாவட்டங்களில் இருந்து சென்ற உள்ளூர் சுற்றுலா பயணிகள் மீண்டும் தங்களது ஊருக்கு செல்ல தங்களது வாகனங்களில் போதியளவு டீசல் இல்லாமல் நீண்ட வரிசையில் நின்றதையும் அவதானிக்க முடிந்திருந்தது. இதனால் பெருந்தொகையின் தீயை செலுத்தி நுவரெலியாவில் விடுதியில் தங்கியிருக்க வேண்டும் என உள்ளூர் சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். டீசல் பற்றாக்குறையால் மரக்குற்றிகளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு கொண்டு செல்ல இருந்த பாரகூர்த்திகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வீதியில் மருதநாமடம் சந்தையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் டீசல் இல்லை என்ற பதாதை தொங்கவிடப்பட்டுள்ளது. இதனால் டீசலை பெற்றுக்கொள்ள சென்ற வாடிக்கையாளர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் அதிகமான மக்கள் கூட்டத்தையும் அவதானிக்க முடிந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த டீசல் கப்பலுக்கான கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. அதன்படி கப்பலில் இருந்து டீசல் இறக்கும் பணி இன்று பிற்பகல் ஆரம்பமாகும் என்றும் அறிவித்துள்ளது. 37,500 மெட்ரிக் டன் டீசல் உடனான குறித்த கப்பலின் சிங்கப்பூர் நிறுவனத்திற்கு நேற்றிரவு 35.3 மில்லியன் டாலர் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் அறிவித்துள்ளது. இருப்பினும் 2 நாள் தாமதம் காரணமாக டீசல் ஏற்றிச் செல்லும் கப்பலுக்கு 38,000 ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும் என எரிசக்தி அமைச்சு முன்னர் குறிப்பிட்டிருந்தது. இதேவேளை எரிபொருளை பெற்றுக்கொண்டு அதனை சேமித்து வைக்கும் நடவடிக்கையை பொதுமக்கள் கைவிட வேண்டும் என்றும் எரிசக்தி அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. டீசல் தட்டுப்பாடு காரணமாக புகையிரத சேவைகளை முன்னெடுப்பதில் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என ரயில்வே பிரதி பொது முகாமையாளர் காமினி செனவிரத்ன தெரிவித்தார். அடுத்த சில நாட்களுக்கு போதுமான அளவு தேவையை முன்னெடுப்பதற்கு போதுமான டீசல் கையிருப்பு இலங்கை ரயில்வே திணைக்களத்திடம் இருக்கின்றது. இதேவேளை நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக சேவையில் ஈடுபடுத்தப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைவடைந்துள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 50% பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் நேற்றைய தினம் 15 முதல் 20% பஸ்கள் மட்டுமே சேவையினை முன்னெடுத்ததாகவும் இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். ஜுகதனவி மனுக்கள் விசாரணை தொடர்பான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜுகதனவி உடன்படிக்கைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் சட்ட அடிப்படை அற்றவை என சட்டம் அதிபர் உயர்நீதிமன்றில் சமர்ப்பணத்தை முன்வைத்துள்ள நிலையில் அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை விசாரணைக்கு எடுப்பதா என்ற தீர்மானம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கரவலப்பட்டி யுகதனவி மின் உற்பத்தி நிலையத்தின் 40% அரசாங்க பங்குகளை அமெரிக்க நிறுவனத்திற்கு மாற்றும் அமைச்சரவை தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி அடிப்படை உரிமை மனுக்கள் உயர்நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டன. பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய தலைமையில் நீதியரசர்களான புவனேக அலுவிகார, பிரியந்த ஜெயவர்த்தன, விஜித் மம்மல்கொட மற்றும் எல்டிபி தகுதனிய ஆகியோர் கொண்ட நீதியரசர்கள் ஆயம் மனுக்களை நேற்றைய தினம் பரிசீலனை செய்தபோது ஜுகதனவி உடன்படிக்கைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து அடிப்படை உரிமை மனுக்களும் சட்ட அடிப்படை அற்றவை என்பதால் அவற்றை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாது நிராகரிக்குமாறு தனது சட்ட சமர்ப்பணத்தை சட்டமாதிபர் முன்வைத்தார். யுகதனவி உடன்படிக்கைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான பரிசீலனையை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் நிறைவுக்கு கொண்டு வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிப்பதா அல்லது நிராகரிப்பதா என்பது தொடர்பான தீர்மானத்தை மேற்கொள்ளும் உத்தரவை ஒத்திவைத்துள்ளது. மத்திய அரசாங்கமும் மாகாண சபைகளும் ஒரே அரச கொள்கையில் செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அனைத்து அரச நிறுவனங்களினதும் பொதுச் சேவைகள் உரிய முறையில் செயற்படுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்று முற்பகல் அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற அரச அதிகாரிகள் உடனான விசேட சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டார். பெரும்பாலான அரச ஊழியர்கள் வேலை செய்ய விரும்புகின்றார்கள்.
கண்காணிப்பு ஆலோசனை மற்றும் ஊக்குவிப்பு மூலம் அவர்களின் சேவைகளை நாடு முழுமையாக பெறுவதுதான் தேவையாக உள்ளது. ஆளுநர்கள், அமைச்சர்கள், மாகாண மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உட்பட அனைத்து உயர் அதிகாரிகளும் தனிப்பட்ட முறையில் தலையிட்டு தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும். அரசாங்க நிறுவனங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விஜயம் செய்து மேற்பார்வை செய்து வருகின்றேன். ஆளுநர்கள் உட்பட அரசு அதிகாரிகள் தமது நிறுவனங்களுக்கு சென்று அவர்களின் பணிகளை மேற்பார்வையிட்டு அனைத்து ஊழியர்களையும் ஊக்குவிப்பார்கள் என நம்புகின்றேன். மக்களை வாழ வைக்க நாங்கள் இங்கு வந்துள்ளோம். அதற்காக சூழலை தயார்படுத்த வேண்டும். அதிகாரிகளின் கடமை, பொறுப்பு, மனிதாபிமானம் என்பன மிகவும் முக்கியமானவை. மத்திய அரசாங்கம் மற்றும் மாகாண சபையின் கீழ் உள்ள நிறுவனங்கள் தமது கடமைகளை நிறைவேற்றுவதில் ஒரே பொதுக் கொள்கையில் இருக்க வேண்டும். பசுமை விவசாயம் என்பது அரசாங்கத்தின் முக்கிய திட்டமாகும். கிராமப்புற மக்களில் 75% அதிகமானோர் மற்றும் 90% விவசாயம் அல்லது அதை சார்ந்த வாழ்வாதாரங்களில் ஈடுபட்டுள்ளனர். எதிர்கால சந்ததியினர் முன்னேற்றத்திற்காக இயற்கை விவசாயம் தொடர்பில் அவர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அவ்வாறு செய்ய ஊக்குவிக்க வேண்டும் மற்றும் நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். தரமான சேதன பசலைகளை உரிய நேரத்தில் விநியோகிப்பதன் மூலம் வெற்றிகரமான பெறுபவர்களை அடைய முடியும். மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி வலு ஆதாரங்களை அதிகரிப்பதன் மூலம் தேசிய மின்சார தேவைக்கு பங்களிக்க முடியும். அரசாங்கத்தின் குறுகிய மற்றும் நீண்டகால இலக்குகளை அடைவதற்கு அனைவரும் உதவ வேண்டும். தன்னிறைவு வேலை திட்டத்தின் மூலம் உள்நாட்டு பொருளாதாரத்தை முகாமைத்துவப்படுத்த வேண்டியது அவசியம் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். මූලිකත්වය ගැනීම ඉතාමත්ම වැදගත්. දැන් මම හුඟක් වෙලාවට දැකලා තියෙනවා සමහර ප්‍රතිපත්ති ක්‍රියාත්මක කිරීමේදී දැන් සමහර තැන්වලට ගියාම අපි මොකද මේක කියලා කිව්වම හුඟක් වෙලාවට කියන්නේ ආයක පළාත් සභාවේ. ඉතින් මේ මැදම රජයේ යටතේ තියෙනවා පළාත් සභාවේ යටතේ තියෙනවා කියන එක හැබැයි මේ සියලු දෙයක්ම රජයේ යටතේ තියෙනවානේ. කියන්න අනිවාර්යෙන්ම මේ එක ප්‍රතිපත්තියක් යටතේ එකට මේ නිලධාරීන් වැඩ කරන්න උන්ට இதேவேளை சேதன பசலைகளை பயன்படுத்துவதன் மூலம் மாகாண மட்டத்தில் மகிழ்ச்சியான அறுவடைக்கு வழிவகுக்க முடியும் எனவும் விவசாயிகளை முறையான வகையில் தெளிவுபடுத்துவதன் மூலம் விரும்பிய நோக்கங்களை அடைய முடியும் எனவும் ஆளுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பசுமை விவசாய திட்டத்தை அமல்படுத்துவதில் பெரும்போகத்தில் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை ஆராய்ந்து சிறுபோகத்தை வெற்றியடைய செய்வதற்கு எடுக்கப்பட்டுள்ள எதிர்கால திட்டங்களை இராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ சுட்டிக்காட்டினார். 25 மாவட்டங்களில் பயன்படுத்தப்பட வேண்டிய உரங்களை அடையாளம் காணும் வகையில் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் மண் பரிசோதனைக்கு தேவையான இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமகே தெரிவித்தார். இந்த நிலையில் அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் பசில் ராஜபக்ஷ கிராம மட்டத்தில் குறைபாடுகளை ஆராய்ந்து தகவல்களை பெறுவதற்கு பிரதேச செயலகங்களினால் பொறிமுறை ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இந்த கலந்துரையாடலில் அமைச்சர் ஷமல் ராஜபக்ஷ, ஜனாதிபதியின் செயலாளர் காமினி சேனரத், ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க, ஆளுநர்கள், அமைச்சுக்களின் மாகாண மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் அரசியல் கைதிகள் மூவர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் மூவர் தொடர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த அரசியல் கைதிகள் இன்று அதிகாலை முதல் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக கடிதம் மூலம் சிறைச்சாலை பொறுப்பதிகாரிக்கு அறிவித்துள்ளனர். ரத்னசிங்கம், கமலாகரன், வைத்தியலிங்கம், நிர்மலன் மற்றும் பத்மநாதன் ஐங்கரன் ஆகியோரே உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கரும்புலிகள் தினத்தை நினைவு கூற முயன்றமை மற்றும் தீய செயல்களை ஏற்படுத்தும் பொருட்டு வெடிபொருள் தயாரிப்பிற்கு உதவியமை போன்ற குற்றச்சாட்டில் ரத்னசிங்கம், கமலாகரன், வைத்தியநாதம், நிர்மலன், நல்லதம்பி, நகுலேஸ்வரி மற்றும் பத்மநாதன் ஐங்கரன் ஆகியோர் கடந்த 2020 ஜூலை மாதம் 3 மற்றும் 6 திகதிகளிலும் 2021 மே மாதம் 28 திகதியிலும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர். இதேவேளை குறித்த சிறை கைதிகளின் உறவினர்கள் கைதிகளுக்கு ஆதரவாக வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக இன்று காலை முதல் தொடர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மனிதாபிமான அடிப்படையில் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும், பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
ஆறு கம்பெனிகள் தான் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை இழுத்தடிப்பு செய்வதாக ராஜ்யாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 22 கம்பெனிகள் 1000 ரூபாய் சம்பளத்தை வழங்கி வருகின்ற நிலையில் 6 கம்பெனிகள் தான் இழுத்தடிப்பு செய்வதாகவும் அந்த பிரச்சினைக்கான தீர்வு உரிய பொறிமுறையில் உருவாக்கப்படும் எனவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் ராஜ்யாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இன்று தலவாக்கலையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். 1000 ரூபாய் எப்படி தருவேன்னு சொன்னேன், நான் வந்து சொன்னேன் கூட்டப்பதம் மூலயமா எடுத்துறோம், ரெண்டு கையில் தான் அங்கே தட்ட முடியும். சரி, அப்படி இருக்கும்போது கம்பெனி சைடில் இருந்தும் ஒரு ஒத்துழைப்பு தேவை. அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, 1000 ரூபா நாங்கள் தர தயார், 1000 ரூபா இல்லை, இந்த நிபந்தனை இல்லாமல் 1000 ரூபா தர தயார், ஆனால் எங்களுக்கு வந்து 20 கிலோ வேணும்னு. ஆனால் ஒரு விஷயம் அது ஆதாரபூர்வம் நிரூபிக்க கூட முடியும், 22 கம்பெனியில் 6 கம்பெனி தான் 1000 ரூபா தர மாட்டேங்கிறாங்க, 16 கம்பெனியும் 1000 ரூபா தந்துட்டுருக்காங்க. இந்த 6 கம்பெனி வந்து பிரதமர் நூரேலியால் முக்கியமான பகுதிகளில் இருக்கனால தான் இவ்வளோ வெளியே தெரியுது. ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு எடுத்தாகணும். இப்போ ரமேஷ் பத்திரன் சொல்லியிருக்காரு, ஒரு அமைச்சர் ரமேஷ் பத்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு, டீ போர்ட் மூலியமாக நாங்கள் வந்து 100 ரூபா 100 ரூபா அப்படின்னு தரோன்னு. இதையும் சில பேர் விமர்சிச்சிருக்காங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி ஒரு விரல் மற்றவங்க மேலே நீட்டும் போது மீதி விரல் உங்கள் மேலே தான் நீட்டும். கடந்த அரசாங்கத்தில் என்ன 250 ரூபா டீ போர்ட் மூலியமாக தரேன்னு சொன்னாங்க, அது வரல. 150 ரூபா தரேன்னு சொன்னாங்க டீ போர்ட் மூலியமாக, அது வரல. 50 ரூபா தரேன்னு சொன்னாங்க, அது வரல. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தரலன்னு விமர்சித்தாங்க. இப்போ தந்தோடனே ஏன் தந்தீங்கன்னு அதுக்கும் ஒரு விமர்சனம். பாருங்க, மற்றவங்க பேசுகிறது பற்றி பேசுவீங்க, எனக்கு வந்து வாக்களிச்சிருக்கிறது வேலை செய்ய, நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம். ஒழுங்காக ஒத்துழைக்க முடியும்னா ஒத்துழைக்க சொல்லுங்கள், முடியலன்னா விலகி போக சொல்லுங்கள். ரமேஷ் பத்திரனும் நானும் ஒரே விஷயம் தான் சொன்னோம், 1000 ரூபா தருவோம், 1000 ரூபா தரும் தான் ரெண்டு பேரும் சொல்லியிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் ரமேஷ் பத்திரன் சொல்லியிருக்காரு, 1000 ரூபா நாங்கள் இந்த விதமாக தருவோம்னு. இப்போ பாராளுமன்றத்தில் தானே சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட உட்காந்து பேசி ஆகணும், அவர் டீ போர்ட் மூலிமா எப்படி தரப்போகிறார், ஒரு மெக்கானிசம் தானே. எல்லாத்தையும் அரசியலாக்கிட்டு இருக்க முடியாது, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு மெக்கானிசம் இருக்குது, அந்த மெக்கானிசம் எப்படின்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் வந்து எல்லாருமே தனியார் துறையில் வேலை செய்கிறவங்க தான். சரியா, ஜேடிபி எஸ்பிசியை தவிர அவங்க மட்டும்தான் அரசாங்க தோட்டத்துக்கடியில் வேலை செய்கிறவங்க. அப்படி இருக்கும்போது இவங்க அரசு ஊழியர்கள் கிடையாது, அது நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் புரிஞ்சாகணும். நான் வந்து இதை யாரையும் இந்த தாழ்த்துறதுக்கு நான் பேசலை, இதுதான் உண்மை, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது வந்து இந்த அத்தனை பேர் படிச்சிருக்காங்க மலையகத்தில், எல்லாருக்கும் தெரியணும். அதே மாதிரி இவங்க வந்து அப்படி அந்த தனியார் துறையில் வேலை செய்யும்போது அரசாங்கம் எந்த தருணத்துலேயும் இவங்களுக்கு நான் சம்பளத்தை தரணும்னு இல்லை, அரசாங்கம் வந்து வெறும் ஃபெசிலிட்டேட்டிங்கே செஞ்சுதான். நடுவில் உட்காந்து பேச்சுவார்த்தை தான் பண்ண முடியும் இந்த சம்பளத்தை உயர்த்துறதுக்கு, அரசாங்கத்தால் தர முடியாது. ஆனாலும் ரமேஷ் பத்திரன் ஒரு பணி மேலே போய் அரசாங்கம் மூலியமாக நான் தரேன்னு சொல்லியிருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம், அதை வரவேற்கணும். அதை விட்டுட்டு இல்லை அதையும் விமர்சனம். அதை மட்டும் பாருங்கள், இன்னொரு விஷயம், மலையகத்தில் உண்மையான பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு பார்க்கணும். வட்டவாலையில் 12 வயசு பையன் ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான், இங்கே ஒரு ஆசிரியர் இருந்து போயிருக்காரு. அதை விட்டுட்டு நேற்று பாராளுமன்றத்தில் தேர்தலில் உற்பத்தியை பற்றி பேச என்னங்க அர்த்தம்? இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களுக்கு எதிராக கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டமும் எடுக்கப்பட்டது. எல்லை தாண்டிய இழுவை படகு தொழில் விடயம் தொடர்பாக அரசாங்கம் உடனடியாக தீர்க்கமான முடிவொன்றினை எடுக்க வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களுக்கு எதிராக தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்ட குறித்த எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எல்லை தாண்டிய இழுவை மடிப்படகு தொழில் விடயம் தொடர்பாக அரசாங்கம் உடனடியாக தீர்க்கமான முடிவொன்றை எடுக்க வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களுக்கு எதிராக தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்ட குறித்த எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இழுவை மடிப்படகு தொழில் சட்டபூர்வமாக தடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்று வரைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அது எல்லை தாண்டி வருகிற இந்திய ட்ரோலர் படகுகள் தான் அதிலேயே கூடுதலாக அந்த நாசகார வேலையை செய்கிறார்கள். ஆனால் இப்பொழுது உள்ளூரிலேயும் அப்படியான படகுகளை வைத்து தொழில் செய்கிறார்கள், அது தடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது எங்களுடைய பின்வரும் சந்ததிக்கு எந்த விதமான மீன் வளமும் இல்லாமல் செய்கிற ஒரு தொழில். கடல் அடிப்பாகத்தை அப்படியே சுரண்டி எடுத்துவிட்டால் அதுக்கு பிறகு அங்கே மீன் விளைவதற்கு எந்தவித சாத்தியக்கூறும் கிடையாது. ஆகையினாலே அப்படியாக இல்லாமல் வருகிற சந்ததிகளுக்கும் மீன் வளம் இருக்கக்கூடிய வண்ணமாக எங்களுடைய மீன்பிடி தொழில் அமைய வேண்டும். ஆகையினால்தான் இழுவை மடி படகு தொழில் சட்டத்தாலே தடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தவித பயமும் இல்லாமல் இந்த மோசமான செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும்.
இது நிறுத்தப்படாவிட்டால் எங்களுடைய மீனவர்களுக்கு அதுக்கு பிறகு வாழ்வாதாரம் இல்லாமல் போய்விடும். இந்தியாவுக்கும் இலங்கை மீனவருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லாமல் போய்விடும் என்றது அரசாங்கம், இது என்னுடைய தனிப்பட்ட இது அரசாங்கத்துடைய விருப்பம் அதுதான். அதாவது தப்புள் கொடி உறவுன்னு நாங்கள் சொல்றோம் தமிழ்நாடும் இலங்கை தமிழர்களும். அப்ப அவர்களுக்கு இடையிலே ஒரு முரண்பாடு வர வேண்டும், ஒரு அடிப்படி வர வேண்டும்ன்றதுக்காக இந்த பிரச்சனை தீர்க்காம வைத்திருக்கிறார்கள். இதுக்கு முக்கிய பொறுப்பு முழு பொறுப்பும் கௌரவ அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா அவர்கள் தான். நான் அடிக்கடி சொல்ற விடையும் அவர் முடியாவிட்டால் ராஜினாமா செய்து வீட்டை போக வேண்டும், அவரால் இதை தீர்க்க முடியாவிட்டால் ராஜினாமா செய்து வீட்டை போகணும், செய்யக்கூடியவருடைய கையிலே இதை ஒப்படைக்க வேண்டும். மட்டக்களப்பு வெள்ளாவளி பிரதான வீதியை புனரமைத்து தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் நீண்டகாலமாக புனர் அமைக்கப்படாமல் உள்ள வெள்ளாவளி பிரதான வீதியை புனர் அமைத்து தருமாறு பிரதேச மக்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். யுத்தத்தின் பின்னர் தற்காலிகமாக புனர் அமைக்கப்பட்ட வெள்ளாவளி பக்கியல்ல பிரதான வீதி நீண்டகாலமாக மிகவும் மோசமான நிலையில் காணப்படுவதால் தினமும் குறித்த வீதியை பயன்படுத்தும் மக்கள் பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்குகின்றனர். குறித்த வீதியின் ஊடாக கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட பயணிகள் ஆபத்துடன் பயணங்களை மேற்கொள்ளும் அதேவேளை வீதி மோசமான நிலையில் இருப்பதால் முறையான போக்குவரத்து இல்லாத நிலையில் தாம் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாவதாகவும் பாடசாலை மாணவர்களும் தெரிவித்துள்ளனர். குறித்த வீதியை புனர் அமைத்து வழங்குவதற்கு உரிய அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபோட்டோவில் போகலாது வரையலாது ஆளடியும் போய் மண் ஏற்றி ஏற்றி எல்லாருக்கும் அவனுக்கு காசு உழைக்க அணைஞ்ச பள்ளத்துக்குள்ளே நாங்கள் கிடக்கும். பள்ளிக்கார பிள்ளைகளும் போகலாது, ஒன்றும் போகலாது. பஸ் வாகனம் பாரு இது இல்லை, எல்லாம் கஷ்டமாக இருக்கு. முழுங்க இந்த ஊர் மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கல இந்த கவுண்டி ஆளடியை நிப்பாடுறதுக்கு. இந்த ரோட்டை கிளியர் பண்ணி தரணும். இந்த பிரச்சனை ஏண்டா இந்த ரோட்டுகளால் போகிறதே கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வாகனமும் இல்லை, அதிலிருந்து வாகனம் பாடுறதுக்கு வசதி இல்லைங்க. அப்படி அளவில் இந்த ஊர் வந்து கஷ்டப்படுகிறது. ஏண்டா மக்கள் இந்த போக்குவரத்தால் சிக்கல், இந்த ரோட்டு அப்படியான நிலைமையில் இருக்குது. ஆனால் இது செய்ய தரத்துக்கு எங்களுக்கு ஆற்ற செல்லணும், ஆற்ற செய்யணுமன்றதால் எங்களுக்கு விளங்காமல் இருக்குது. இங்கே வந்து ரோட்டை செய்து தரணும், கதியில் விதவிலையும் செய்து தரணும் சார். இல்லாட்டி இந்த மக்கள் போக இயலாது. இப்போ ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் போயலாது, அளவுக்கு அவசரத்துக்கு போயலாம். என்ன பாட்டை பாருங்க, நாங்கள் இப்போ ஒரு வயது போனாக்களை கொண்டு ஆஸ்பத்திரியை கொண்டு போகிறதுக்கும் கூட அப்படி அளவில் ஒரு இதில் அமெரிக்கங்கிற ரோட்டு இது அரசாங்கம் விதவிலையும் இதை செய்து தர வேணும். இல்லாட்டி நாங்கள் என்ன செய்யலாம், ஒன்றும் செய்ய இல்லாத அளவுக்கு இருக்கு. கணக்கெடுக்காங்க பெரிய அடியாரி மேலே போகிறாங்க வராங்க, திரும்பி உங்களை பார்க்காங்க. அந்த அந்த காசு பழைய வட்டி ரோட்டு ஒன்று இதை விட மோசம். எஸ்கேலாம் போகணும், கட்மணி தாய் மாற வச்சு போகிற போக ஆண்டவர் பார்க்கணும். ஒரு ரெண்டு மனுஷனிட்ட பார்க்குறது பார்க்குறவங்களும் தெற்குறாங்களும் இல்லை செய்கிறாங்களும் இல்லை. இதில் வந்து எங்களுக்கு இந்த மண்ணேற்ற இது கவுண்டி ஓடி ஓடி இந்த ரோட்டை நாயில் தாயி போகணும். எங்களுக்கு இப்போ பசியும் இல்லை, அம்பார பசி விடுறாதுவும் இல்லை. இதால் எங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்கு. இப்போ திடீர்னு போகவும் இல்லை வரையும் இல்லை ரெண்டு அளவில் இருக்கு. நாங்கள் என்ன செய்யட்டும், இதை தயவு செஞ்சு நீங்கள் இதை நிறுத்தி எங்களுக்கு செஞ்சுதாங்க. இது எங்களுக்கு இந்த ரோட்டு வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பிரச்சனையாக இருக்குது. எங்களுக்கு வந்து நாங்கள் 35 போர்டரில் இருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அப்படியும் 15 கிலோமீட்டர் பிடிக்குது. எங்களுக்கு சைக்கிள் எல்லாம் ஓடக்குள்ளே பள்ளத்தோடைய பட்டுப்பட்டு பிரச்சனையாக இருக்குது. இதால் எங்களுக்கு கடும் பிரச்சனையாக இருக்குது. இந்த ரோட்டை கொஞ்சம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.